ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवं उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भं विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अङ्गनेडुमदिल्कुडे चूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி பெண்முழுகும் உயர் கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வன்னிடம் பெருமான் தன்னை என்று கொளோ கண்குளிர ோ கண் குளிர காணுனாளே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சகஸ்தம் நிஜமாந்த மகாதேசிகனுடைய அற்புதமான அனுபவம் பாலுகையை பற்றி பத்து நூறு பாடல்களில் அருளி பக்தர்களின் பக்தியை பிரவாகமாக்கியிருக்கிறார் சஞ்சார பத்ததி உலாவியல் பரவம் அடிபணிந்திடும் அன்பர் அடைந்திடும் சுகமெண்ணி அரங்கனு மலர் மங்கை மடிமலர் தனி விட்டு உறங்கிடும் ஒரு யோகம் தனை கலைத்திட்டபடி உன்னிடம் சரம் புகுவான் உன் திறம் உரைத்திடவோ அடிபணிந்திடும் அன்பர் அடைந்திடும் சுகமெண்ணி அரங்கனும் மலர் மங்கை மடிமலர் தனி விட்டு உறங்கிடும் ஒரு யோகம் தனி கலைத்தபடி உன்னிடம் சரண் புகுவான் உன் திறன் உரைத்திடவோ அதனதில்லேன் இறைமெங்கு அதமேல் மங்கை உரை மார்பா என்று சொல்லக்கூடிய துவந்தங்களாக மிதுனங்களாக இருக்கக்கூடிய பெருமான் விராட்டியும் விட்டுவிட்டு அடியார்களுக்கு அருள் தர வேண்டி உதவக்கூடிய பாதுகையை அடைகிறான். உறக்கமாகிய யோகத்தையும் விட்டுவிட்டு உடன் உறையும் பிராட்டியும் விட்டுவிட்டு பாதுகையை அடைகிறான் என்று இந்த பாசுரம் பேசுகிறது. இதிலே சரணாகதி செய்யக்கூடிய அடியார்களை பிரபன்னர்களை காக்க வேண்டும் என்ற ஒரு ஊற்றம் தெரிகிறது. எப்படி ராமாயணத்திலே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே ராமபிரான் நான் சீதையை விட்டாலும் விடுவேன் லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன் என்னுடைய அடியாளுக்கு கொடுத்த வாக்குறுதியை விடமாட்டேன் என்று சொல்வார். அது மாதிரி இங்கே அடியாளுக்கு உதவக்கூடிய அருளக்கூடிய அடிமலராகிய பாதுகையை எம்பெருமான் மிகவும் ஆர்வத்துடன் அணுகிறான் என்று பேசுகிறேன். 301வது பாசுரத்திலே 302வது பாசுரத்திலே பாதுகா தேவியினுடைய பெருமையை தொடர்ந்து பேசுகிறார். அடிநிலையானவளே அவனடி அனைத்திலும் அடியாளே கண்ணனையவனானே காதல் கழியாற்றும் கண்டவள் ஒரு நீயே 301வது பாசுரத்தில் நான் பார்த்தது விராட்டியை விட்டுவிட்டு பாதுகையை அடைவது. அதை ஒரு குறிப்பு என்னவென்றால் மழைக்காலத்தை
கடந்தவுடன் அந்த சரத்காலம் வருகிறது. எனவே மழைக்காலத்திலே பிராட்டியோடு மாறி மலை முழங்கில் பண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கமானது சரத்காலத்திலே பாதுகையை நாடுகிறது என்பதையும் குறிப்பாக சொல்லுகிறார் மேல்பாசுரத்திலே. அதுக்கு இங்கே 302 அவனடியில் போதும் அனைத்து உம்மடியாரே அந்தரங்கம் அந்தரங்கம் எம்பெருமானுடைய அத்தனை ரகசியங்களும் கண்ணனாயவனானான் கண்ணியொரு பலருடனே கேசபாசதிருத பிஞ்சிகா விததி சஞ்சரன் மகர குண்டலம் ஆரஜாலமல காலிகாரிகராஜதன சௌரூபம் தீகச்சேலதிருத காஞ்சி காஞ்சித முதல் சுதம் சுமனினோபுரம் ராசகேளி பரிபூஷிதம் கவிதி ரூபமே சகலயாமகே. நாராயண பட்டத்திரி நாராயணத்தை அனுபவிக்கும் போது பேசுவார். அப்படி அந்த ராசலீலை கன்னியர்கள் பலரோடு கண்ணன் இருந்தான். ஆனால் பாதுகா தேவி மட்டும் அத்தனையும் பார்த்திருந்தால் வேறு யாரும் அங்கே கிடையாது. கோபியர்களும் கண்ணன் மட்டும்தான் இருந்தார்கள். ஆனால் பாதுகா தேவி மட்டும் கன்னியர் பலருடனே காதல் களியாட்டம் கண்டவள் ஒரு ஏன் அடிநிலையானவளே அவனடி எப்போதும் அனைத்திலும் அடியாள். அப்படி இருந்ததனாலே அது பாதுகா தேவிக்கு ராசலீலை செலுத்தது என்று பேசுகிறார். 303 பாசுரத்திலே அதில் வேடிக்கை என்னவென்றால் நாடகம் நடித்த நடிகர்கள் 500,000 பெண்கள் நடிகன் கண்ணன் ஆனால் பார்வை அதாவது அதை ரசித்தவர் ரசிகையாக இருந்தவர் பாதுகாதையை ஒருத்து மட்டும்தான் என்று சொல்லும்போது அந்த ரசனை இன்னும் அதிகமாகிறது. வேதாந்த தேசிகனுடைய அற்புதமான ஞான விகாசம் மிளிர்கிறது. 303 துணவியர் பலரோடும் கண்ணனும் விளையாடும் துணவியர் பலரோடும் கண்ணனும் விளையாடும் இனிமையாம் சதுரங்கம் தொடர்ந்திட வேண்டினரே ஒவ்வொரு மனையதிலும் உன்னையே பகலையதால் வைத்திட வேண்டினரே மைத்தடங்கண்ணியரே ஒவ்வொரு மனையதிலும் உன்னையே பகலையதாய் வைத்திட வேண்டினரே மைத்தடங்கண்ணியரே. துணவியர் பலரோடும் கண்ணனும் விளையாடும் இனிமையாம் சதுரங்கம் தொடர்ந்திட வேண்டினரே. ஒவ்வொரு வீட்டிலும் கண்ணன் விளையாடுகிறான். ஆயவடிவு 10,000 கொண்டான் என்று 10,000 வீடுகள் திருமாளிகைகள் 16 கோபஸ்ரீகள் 16 கண்ணன்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமாக காட்சியளிக்கிறான் நாரதர் கண்டதாக சொல்லுவார்கள். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் சதுரங்கம் விளையாடும் பொழுது அதற்கு பெட் என்று சொல்லக்கூடிய பணையம் வைக்க வேண்டுமே அதற்கு எம்பெருமான் பாதுகையே பணையமாக வைத்தார்கள். ஏனென்றால் பாதுகை இல்லாமல் வெளியே செல்ல மாட்டான். அதை மீட்டு விட்டுதானே வெளியே செல்ல வேண்டும். எனவே பாதுகையே ஒவ்வொருவரும் வைத்தார்கள். இது மற்றவருக்கு தெரியாது. எனவே இந்த பாதுகை அத்தனை பேருக்கும் பகடைக்காயாக பழைய பொருளாக விளங்கி இருக்கிறது. ஏற்கனவே நாம் முதலிலே பார்த்தோம். இப்படி சதுரங்க ஆட்டத்திலே பகடை பொருளாக பாதுகைதான் இருந்தது என்பதை ஒவ்வொரு வீட்டிலும் தன் வீட்டில் மட்டும்தான் கண்ணன் இருக்கிறார் அவள் வீட்டுக்கு போகக்கூடாது என்பதற்காக வைத்தார் என்று சொல்லும்போது அந்த கண்ணனுடைய மாயை மேலும் மிளிர்கிறது. துணைவியர் பலரோடும் கண்ணனும் விளையாடும் இனிமையாம் சதுரங்கம் தொடர்ந்திட வேண்டினரே ஒவ்வொரு மனையதிலும் உன்னையே பகலையதல் வைத்திட வேண்டினரே மைத்தடம் கண்ணியரே. 304 பாசுரத்திலே யமுன யாத்திரங்கரையில் கண்ணன் மறைந்து நின்றானே அவனை பிரிந்த ஆட்சியர் எல்லாம் அறிந்து நின்றாரே சங்கு சக்கரம் கொடி சின்னங்கள் காலடிகளிலே கண்டதில் இங்கேயுள்ளான் என்றே உணர்ந்தார் தயவாரே. யமுன யாத்திரங்கரையில் கண்ணன் மறைந்து நின்றாரே அவனை பிரிந்த ஆட்சியர் எல்லாம் அலைந்து வந்தாரே
சங்கு சக்கரம் கொடி சின்னங்கள் காலடிகளிலே கண்டறிந்தால் இங்கே உள்ளான் என்றே உணர்ந்தார் தயவானே. அழகான காட்சிகள் சுகபிரம்மம் பாகவதம். அதிலே கண்ணனுடைய சரித்திரம், கண்ணனும் ஆயப்பெண்களும் யமுனை கரையிலே ஆட்டமாடி ஒவ்வொருவர் பக்கத்திலும் கண்ணன் இருக்கிறான். ஒவ்வொரு கண்ணன் பக்கத்திலும் கோபி இருக்கிறாள். கையை பிடித்துக் கொண்டு ராசலீலை செய்கிறார்கள், நடனமாடுகிறார்கள். கையை பிடித்துக் கொண்டிருக்கிற கோபி நினைக்கிறாள், கோபிகை நினைக்கிறாள், தனக்கு மட்டும்தான் கண்ணன் சொந்தம், தனக்கு மட்டும்தான் என்று. இப்படி 14,000 பெண்கள் நினைத்த போது திடீர் என்று கண்ணன் மாயமாக மறைந்துவிட்டான். 14,000 கண்ணன்களும் அங்கே இல்லை. பெண்கள் தனியாக இருக்கிறார்கள், வெறும் கூடுகளாக இருக்கிறார்கள். அந்த நிலையிலே அழுகிறார்கள், தொழுகிறார்கள், புகழ்கிறார்கள், தேடுகிறார்கள். கண்ணன் எங்கே, கண்ணன் எங்கே, கண்ணன் எங்கே, எங்கு மூலம் கண்ணன் என்றாலும் எங்கு உடன் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த ஈர மணலிலே சுவடுகள் தெரிகின்றன. சுவடு தெரிந்தால் போதுமா, காலடி சுவடி, யாருடைய காலடி சுவடி என்று பார்த்தால் கவனித்து பார்க்கிறார்களோ, சங்கு சக்கர கொடி சின்னங்கள் காலடிகளில் கண்டதினால் இங்கே உணர்ந்தே பாதுகையே உந்தன் தயவாலேதான் மீண்டும் அவர்கள் கண்ணன் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய பிரிவை மறந்து கண்ணன் மீது மீண்டும் அந்த ஒரு ஆர்வ மிகுதியினாலே அன்பை புரியக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது என்று சொல்கிறார். அடுத்த பாசனம் 305. பரமன் விளையாடுகிறார் உன்னுடனே, பரமன் விளையாடுகிறார் உபநிரத காடுகளில் குணங்களையே வலையாக்கி உயர் ஞான கிளிகளையே பிடித்திடவே துடிக்கின்ற உயர் ஞான கிளிகளையே பிடித்திடவே துடிக்கின்றான் உடனுறையும் மலர் மகளின் மனம் கொளிர செய்கின்றான் உடனுறையும் மலர் மகளின் மனம் கொளிர செய்கின்றான் பாதுகையும் உடனே பரமனும் விளையாடுகிறார். அழகான ஓமை சொல்கிறார். பரமன் மலர் மகளோடு விளையாடுகிறான். அப்பொழுது உபநிடத காடுகளில் குணங்களையே வலையாக்கி வேட்டையாடுகிறான். அப்படி வேட்டையாடும் பொழுது பாதுகையோடும் விளையாடுகிறான், வேட்டையும் செய்கிறான். அந்த வேட்டையிலே காட்டிலால் வேட்டையாட முடியும். எனவே என்ன காடுனார், உபநிடத காடுகளில் கிளிகளை பிடிக்க வேண்டும். என்ன கிளினார், உயர் ஞான கிளிகளையே, சுகபிரம்மம் போன்ற அற்புதமான ஞான கிளிகளை பிடிக்கிறாராம். உயர் ஞான கிளிகளையே, வலை என்ன, குணங்களையே வலையாக்கி, எம்பெருமானுடைய குணங்களே வலையாக இருக்கிறதாம். அந்த குணங்களாலே ஈர்க்கப்பட்டு ஞானிகளெல்லாம் ஞானிகளும் பயந்துகிறார். உபநிடத காடுகளில் குணங்களையே வலையாக்கி உயர் ஞான கிளிகளையே விழித்திடவே குளிக்கின்றார் உடனுடையும் மலர் மகளின் மனம் குளிர செய்கின்றார். விராட்டியை மனம் குளிர செய்கிறானால் இதை பார்த்து பாதுகை சந்தோஷப்படுகிறாராம். இப்படி அழகான லீலா யகுதியை இங்கே காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். 305 பாசுரத்திலே 306 பாசுரத்திலே இந்த கிளிகளை எல்லாம் பிடித்தால் அந்த கிளிகள் என்ன சொல்லுமாம். திருப்பி கிளிகள் எல்லாம் இருக்கின்றன காடுகளிலே, முனிவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆசிரமங்களிலே. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அகல்யா சாபை மோசனத்தை அடிக்கடி சொல்லி சொல்லி எம்பெருமானுடைய குணத்தை, இதற்காக அவன் சக்கரவர்த்தி திருமகன் யாக சம்ரக்ஷணம் என்ற வியாஜத்தை வைத்துக் கொண்டு காரணமாக்கி விஸ்வாமித்த முனிவரோடு காட்டுக்கு வந்தார். பிறகு சீதையை மணக்கப் போகிறார்,
இடையிலே அதுவியா சாப விமோசனம். இது எதற்காக என்றால், விஸ்வாமித்தரை முன்னிட்டு கொண்டு காட்டிற்கு வந்து அந்த அகலியின் சாபத்தை தீர்க்கிறார், எப்படிப்பட்ட கருணை என்று வியக்கிறார்களாம். எனவே பாதுகையே நீ தந்த அகலிகை ரட்சணத்தை, பாதுகையே நீ தந்த அகலிகை ரட்சணத்தை பல காலம் பேசுவரே முனிக்கணங்கள் வனத்தினிலே, பல காலம் பேசுவரே முனிக்கணங்கள் வனத்தினிலே. கேட்டிருந்த கிளிகளெல்லாம் விடிய காலையிலே, கேட்டிருந்த கிளிகளெல்லாம் விடியல் காலையிலே, கூடுவிட்டு பறக்கையிலும் கூவதும் இக்கதையே. கேட்டிருந்த கிளிகள் எல்லாம் விடிய காலையிலே, கூடுவிட்டு பறக்கையிலும் கூவதும் இக்கதையே. பாதுகையே நீ தந்த அகலிகை ரட்சணத்தை பல காலும் பேசுவரே முனி கணங்கள் வணந்தனிலே, கேட்டிருந்த கிளிகள் எல்லாம் விடிய காலையிலே, கூடுவிட்டு பறக்கையிலும் கூவதும் இக்கதையே. அருமையாக பாதுகா தேவியினுடைய பாதுகா சகஸ்திரத்திலே மீண்டும் மீண்டும் அகலிகை கதையை சொல்லி மகிழ்கிறார் சுவாமி. முனிக்கணங்கள் கூறக்கூடிய அந்த கதையை கேட்டு கேட்டு பறவை கணங்களும் காலையிலே வாய்விட்டு பேசுவாம். அந்த பாவனமான சரித்திரத்தை 307வது பாசுரம் அடுத்தது. பழிகணமனம் பெற்ற பரிசுத்தர் என்றாலும் பரம்பொருளை காணாது பரிதவிக்கின்றாரே. பழிகணமனம் பெற்ற பரிசுத்தர் என்றாலும் பரம்பொருளை காணாது பரிதவிக்கின்றாரே. பாதுகையே நீயே பரமனை பாமரர் கண்டு கழித்திடவே காட்டிடும் கற்பகம்தான், கண்டு கழித்திடவே காட்டிடும் கற்பகம்தான். பழிஞ்சன மனம் பெற்ற பரிசுத்தறிந்தாலும் பரம்பொருளை காணாது பரிதவிக்கின்றார். பெரிய பெரியவர்களெல்லாம் ஞானிகளெல்லாம் எம்பெருமானை காண முடியாமல் கதறுகிறார்கள். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாலினின் பாத மூலம் பற்றிலேன் பரம மூர்த்தி காருளி வண்ணனே கதறுகின்றேன் என்றெல்லாம் எம்பெருமானை மனம் விட்டு வாய்விட்டு கதறுகிறார்கள், காண முடியவில்லையே என்று. மிகச்சிறந்தவர்கள் பழிங்கன மனம் பெற்ற பரிசுத்தர் என்றாலும் பரம்பொருளை காணாது பரிதவிக்கின்றனரே. பாதுகையே யமம் நியமம் போன்ற முறையான பயிற்சிகளை செய்தவர்கள் கூட எம்பெருமானை காண முடியவில்லை. பாதுகையே நீயே பரமனை பாமரர் முன் கண்டு கழித்திடவே காத்திடும் கற்பகந்த. என்ன செய்கிறாய்? அறியாத ஜனங்களுக்கு அறியை காட்டுகிறாய். அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நிஷாதானாம் நேதா கபிகுல சபரி காபி சபரி குஜேல குப்ஜாகா என்று சொல்லி ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று சாதாரண மக்களுக்கு நீ காட்டுகிறாய். காரணம் பாதுகையே உன் பரிவு உன் கருணை என்று சொல்லுகிறார். 308வது பாசுரத்திலே நீஷனே நிறைவில்லே நிடியதை நீங்கியவன் பசமாம் சேற்றினிலே பரிவருள் பாதுகையே. பாமரன் சொன்னா கூட சாதாரண பாமரன் அல்லவாம், குற்றங்கள் நிறைந்திருக்கேன்னு சொல்லுகிறார். நீஷனே நிறைவில்லேன் நிடியதை நீங்கியவன், நல்ல விஷயத்தை தெரியாமல் மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை என்று சொல்லி மீண்டும் மீண்டும் கீழ் நோக்கியே வந்து கொண்டிருக்கிறேன். நீசனின் இறைவில்லேன் நிதியதை நீங்கியவன் பாசமாம் சேற்றினிலே பரிவருள் பாதுகையே. பாசமாகிய சேற்றியே
காத்தே காந்தா கஸ்யா புத்திரா சம்சாரோய மதீவ விசித்திரா என்றார். இப்படி பாசமாம் சேற்றினிலே பரிவருள் பாதுவலி ஈசனும் எனப் போலே என் குறையே கண்டான். எம்பெருமானும் என்னை எளிதாக ஏற்க விரும்பவில்லை. ஈசனேன் என என்று புகழுக்கு உரியவன் மிக சிறந்தவன் என்றால் மோசமானவனை காப்பாற்ற வேண்டாமா? நல்ல மருத்துவன் என்பவன் மோசமான வியாதி உள்ளவனை காப்பாற்ற வேண்டும். நல்ல வழக்குரைஞர் என்பவன் மோசமான குற்றம் செய்தவனை காப்பாற்ற வேண்டும். ஈசனேன் எனையன்றி புகழுக்கு உரியவன் யார்? ஈசனும் எனைப் போல என் குறையே கண்டான். பாசமாம் சேற்றினிலே பரிவருள் பாதுகை. பாதுகாதேவியே, நீதான் இப்படி கடையனுக்கும் மோட்சம் தரக்கூடிய அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான் அருளோடு என்று பேசுகிறார். 309 இன்னும் அற்புதமான பிரார்த்தனை. சதா பசியந்தி சோரையா என்று நித்தியசூரியர்கள் பார்க்கக்கூடிய காட்சியை எனக்கு தர வேண்டும் என்று இந்த உலகத்திலே பிறந்த நிகவாந்த மகாதேசக சுவாமி வேண்டிக் கொள்ளுகிறார். பொன்னியின் மனு திட்டில் பூம்பொழில் அரங்கதனில் பொன்னியின் மணல் திட்டில் பூம்பொழில் அரங்கதனில் மண்மகள் மலர்மகளும் மகிழ்ந்திட அடிவருட மண்மகள் மலர்மகளும் மகிழ்ந்திட அறிவருட பொன்னியின் மனம் திட்டில் பூம்பொழி அரங்கதனில் ஞானிகள் உகக்கின்ற நானிலம் மகிழ்கின்ற மாயனை இப்பொழுதும் மனதினில் கண்டிடனோ. வடக்கு வாசல் வழியாக காவிரி மேட்டிலே வெள்ளி மணலிலே சீதேவி பூதேவியருடைய காட்சியளிக்கக்கூடிய கமபி என்ற வார்த்தையை போடுகிறார். ஒருவனை அற்புதமானவனை நலனுடைய ஒருவனை நணுகினும் நாமே அயர்வரும் அமரர்கள் அதிபதி உயர்வர உயர் நலமுடையவன். எனக்கு முக்தி கெட்டால் கூட முக்தனானால் கூட இந்த காவிரியிலே உபய காவேரி நாதனாக இருக்கக்கூடிய கங்கையில் புனிதமாய காவிரி நடுவாட்டு பொங்கு நீர் பாயும் பூம்புள் எங்கள் மாவீரன் கிடந்ததோ கிடக்கையை கண்டுகொண்டே இருக்க வேண்டும் மாயனை எப்பொழுதும் மனதினில் கண்டினோ என்று வேண்டுகிறார் சுவாமி. பொன்னியின் மணல் திட்டில் பூம்புயில் அரங்கதனில் மண்மகள் மலர் மகளும் மகிழ்ந்திட அறிவருட ஞானிகள் உகக்கின்ற நானிலம் மகிழ்கின்ற மாயனை எப்பொழுதும் மனதினில் கண்டிடனும். இதை பாதுகளத்திலே வேண்டிக் கொள்கிறார் சுவாமி. 310 பாசுரம். தங்கைய கண்ணனவன் பாதுகையே தாயே அங்கங்கள் செயலற்று ஆகிவிடும் போது எங்களை மறுபடியே வீழ்த்தாது எங்களை காத்திடவே ஏற்றல் செய்யினேயே. தங்கைய கண்ணனவன் பாதுகையே தாயே குந்தரீகாட்சனாக எம்பெருமானுக்கு பாதுகையா இருக்கக்கூடியவளே, அங்கங்கள் செயலற்று ஆகிவிடும் போது எங்களை மறுபடியும் கருவிலே வீழ்த்தாது. ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிந்தால் விவேகமும் இந்திரியங்களும் எல்லாம் தோற்றுவிடும் தொய்ந்துவிடும் செயல்படாது. எனவே மறுபடியும் கர்ப்பவாசம் வேண்டாம். புனரிப்பு ஜனனம் புனரிப்பு மரணம் புனரிப்பு ஜனனி ஜடரே சயனம் நிகசம்சாரே பகதுக்காரே என்று மீண்டும் மீண்டும் பிறக்கிற அந்த செயல் வேண்டாம். பங்கைய கண்ணனவன் பாதுகையே தாயே அங்கங்கள் செயலற்று ஆவிவிடும் போது எங்களை மறுபடியும் கருவிலே வீழ்த்தாது எங்களை காத்திடவே எத்தருள் செய்யே. ஆகவே மறுபடியும் கர்ப்பவாசம் தான் எந்த பிறவியோ மீண்டும் அந்த ஞானம் எப்பொழுது வருமோ, ஆகையினாலே மறுபடியும் இந்த கருவிலே பிறக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி குருவாயூரப்பா கருவில் மீண்டும் உருவாகாது கருணை காட்டப்பா கருவில் மீண்டும் உருவாகாது கருணை காட்டப்பா வருவாய் நீயப்பா வரம் தருவாய் நீயப்பா வருவாய் நீயப்பா வரம் தருவாய் நீயப்பா வேறு ஒரு வரிடத்தும் சென்றிருக்காத நீலையை அருளப்பா குருவாயூரப்பா குருவாயூரப்பா கருவில் மீண்டும் உருவாகாது கருணை காட்டப்பா என்று எம்பெருமானத்திலே பெரியவர்கள் வேண்டிக் கொள்வார்கள்.
இங்கே மறுபடியும் கர்ப்பவாசம் வேண்டாம் என்று சொல்லி பாதுகிடத்திலே பிரார்த்திக்கிறார். இப்படி இந்த சஞ்சார பத்ததி உலாவியல் படலத்திலே 310 பாசுரங்களை பார்த்திருக்கிறோம். இன்னும் 10 பாசுரங்கள் இந்த பகுதியிலே இருக்கின்றன. இந்த இதுவரை நாம் பார்த்த இந்த 10 பாசுரங்களிலே எம்பெருமான் பிராட்டியும் விட்டுவிட்டு பாதுகையை அடைகிறான் என்ற ஒரு கருத்தை முன்னிட்டுக் கொண்டிடும். பலாயிரம் பெண்களோடு ராசலையில் நடித்த பொழுது ஒரே ஒரு ரசிகையாக ரசித்தவள் பாதுகா தேவி என்பதை 302 சதுரங்க ஆட்டம் ஆடக்கூடிய அந்த துவாரகையிலே உள்ள அத்துணை பெண்களும் கண்ணனோடு ஒவ்வொரு வீட்டிலும் கண்ணன் இருக்கிறான். சதுரங்கம் விளையாடுகிறார்கள். அதற்கு பகடையாக பாதுகையே வைக்கிறார்கள். ஏனென்றால் பாதுகை இல்லாமல் அவர்கள் வெளியே போக முடியாது என்பதனாலே அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த பாதுகை பெற்றிருக்கிறது என்பதை 303 யமுனை ஆற்றங்கையிலே கண்ணன் ராசிலே நடத்திய பொழுது கண்ணன் பிரிந்து செல்லுகிறான், மறைந்து விடுகிறான். அப்போது மீண்டும் அந்த கண்ணனை காட்டி கொடுத்தது சங்கசக்கர ரேகையோடு உள்ள பாதுகையே. அந்த பாதுகையினுடைய பதம் அதாவது அடிகளே காலடிகளே என்பதையும் 305 உபரிடக்காரர்களிலே குணங்களை வலையாக்கி உயர்ஞான கிளிகளை பிடிக்கிற பகவான் துடிக்கிறான். அதனாலே மரணமகள் மகிழ்கிறாள், பாதுகையும் மகிழ்கிறாள் என்று சொல்லி ஒரு அழகான வேட்டைக்காரனாக ரங்கநாதனை காட்டுகிறான். 306 காட்டிலே பேசக்கூடிய முனிக்கணங்கள் அதிலேயே சேர்த்து சொல்ல அதையே மீண்டும் பறவைகளெல்லாம் எது ஒழிக்கின்றன என்று சொல்லுகிறார். 307 சொல்லும் பொழுது எவ்வளவு பளிங்கான மனம் பெற்ற பரிசுத்தராக இருந்தாலும் பரமனை காண முடியாத தவிக்கிறார்கள், ஆனால் பாமரர் முன்னே பாதுகைதான் பரிவோடு காட்டுகிறது என்று பேசுகிறார். 308 நீசனாக நிறைவில்லாதவனாக பாசமாம் சேற்றிலே உறவுகளாக இருப்பவனை பரிவோடு பாதுகைதான் காப்பாற்றுகிறது. பகவான் கூட குற்றத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் பாதுகைதான் குற்றத்தை பார்க்காமல் அருள் செய்கிறது என்று பேசுகிறார். 309 பொன்னியின் மனத்திற்கில் பூம்பொழில் அரங்கிலே பிராட்சியோடு இருக்கக்கூடிய அந்த பெருமானை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும், முக்தி கிடைத்தாலும் இந்த காட்சியானது மறையாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறார். 310 அங்கங்கள் சோறும் பொழுது ஆவி விடும் பொழுது தங்கைய கண்ணன் பாதுகைதான் எங்களை காக்க வேண்டும் என்று உருக்கமாக வேண்டிக் கொள்கிறார், நெருக்கமாக வேண்டிக் கொள்கிறார். இப்படியாக சஞ்சார பத்ததியிலே குலாவில் பழத்தை அனுபவித்து வருகிறோம், மேலும் அனுபவிக்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான பாதுகா தேவியினுடைய பரிபூர்ண கடாட்சம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தையே சக்கரவர்த்தியாய சர்வபூமாய மங்களம் சிறாஞானச்சிங்கம் சீர்முகம் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போதி லட்சுமி வல்லபங்கல்ப வல்லபாய மகாத்தனி ஸ்ரீமத்ய கணதே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.